நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லாத நாட்களில் ஐஸ் வாட்டருக்காக நான் இயங்கி இருக்கிறேன். இப்போது என்னுடைய வீட்டிலும் ஃப்ரிட்ஜ் இருக்கிறது, நம்ப மாட்டீர்கள். வாங்கிய நாளிலிருந்து இன்று வரை ஃப்ரிட்ஜில் வாட்டரை வைத்து நான் குளிர்ச்சியாக்கி குடித்ததே இல்லை. அங்குமிங்கும் பார்த்து வீட்டில் வாங்கி வைத்த டைனிங் டேபிளில் இப்போதெல்லாம் உட்கார்ந்து சாப்பிட தோன்றுவதே இல்லை. அலுவலகம் மற்றும் வெளியிடங்களில் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டு அழுத்து போனவனுக்கு வீட்டில் இருக்கும்போது தரையில் அமர்ந்து சாப்பிட்டால் மட்டுமே பரம திருப்தி அடையும். சோஃபாவும் அப்படித்தான். பீஸா, பர்கர்னு என்றெல்லாம் விதவிதமான பெயர்கள் சொல்லினாலும் கூட என்ன இருந்தாலும் வாழை இலை சாப்பாட்டுக்கு இணையுண்டா என்று கடைசியில் மனமாற்றம் அடைந்தவர்களில் நானும் ஒருவன். 4GB ரேம், குவாட் கோர் ப்ராசஸர், 128GB இன் புல்ட் மெமரி என்று அனைத்துமே பார்த்து அதிக காசை போட்டு வாங்கிய மொபைல் ஃபோனில் வெறுமனமே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மூழ்குவதை நினைத்து அவ்வப்போது நானே சிரித்துக்கொள்வேன். 1000 பரிசோதனைகளை செய்து பார்த்த பிறகு வாங்கி வைத்தேன் ஒரு தொலைக்காட்சி பெட்டி. ஆனால் இப்போதெல்லாம் நான் நாளொன்றுக்கு இல்லை இல்லை, வாரத்திற்கு ஒரு அரை மணி நேரம் டிவி பார்த்தாலே அது பெரிய விஷயம். காலமாற்றம். இப்போது கையிலேயே உலகத்தை காணும் வசதி இருக்கிறது. அதற்காக ஒரு வருடத்திற்கு சந்தா கூட செலுத்தியாகிவிட்டது. எல்லாம் இருந்தும் எதையும் சரிவர பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதில்லை, பயன்படுத்துவதும் இல்லைன்னு வெத்து பந்தான்னு கூட சொல்லுவேன். அப்படித்தான் ஆகிப்போச்சு பொழப்பு. அன்லிமிட்டட் சாப்பாட்டை வாங்கிவிட்டு அளவு சாப்பாடு சாப்பிடுவேனை போல அதை அளவாகத்தான் பயன்படுத்த முடிகிறது. எல்லாவற்றையும் நினைத்து பார்த்தால் எல்லாமே ஒரு மாயையாக தோன்றுகிறது. இது ஒரு டூப்ளிகேட் வாழ்க்கை என்று உணர முடிகிறது. வீட்டை மிதித்தவுடன் களைப்பில் சரி கொஞ்ச நேரம் கண்ணையாறலாம் என்ற நினைப்பில் தினசரி எனக்காக காத்திருக்கும் தலையணைத்தான் கண்கள் தேடும். இப்படியாக பல சுய பரிசோதனைகளின் வாயிலாக சில விஷயங்களை நான் உணர்ந்தேன், உரைத்தவும் செய்தது. நமக்கு பண வரவு சகல வசதிகளோடு இருக்கிறோமா என்று ஒருமுறை சரிபார்த்து கொண்டு, ஆனால் வாழ ஆசைப்படுவது என்னவோ நமது பழைய மனதுக்கு பிடித்த நெருக்கமான வாழ்வைத்தான். இந்த குழந்தைகளை எல்லாம் இந்த பொம்மை தான் வேணும்னு அழும். வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ விளையாடும், அப்புறம் சீந்தவே சீந்தாது. அதுபோல தான் நானும். படித்தவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, அனுபவித்தவங்களுக்கு கண்டிப்பாக இதை உணர்வாங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் ஒன் அண்ட் ஒன்லி லைஃப். இது எதுக்காக சொல்கிறேன், இப்போ நான் சொன்னது வந்து எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இருப்பீங்க. ஒரு சில பேர் நான் சொன்னது வந்து ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போது 90s kids 80s kids எல்லாம் இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பழைய வாழ்க்கையை தான் வந்து விரும்பியிருப்பாங்க. அதாவது வந்து வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருந்திருக்காது, இந்த ஃபேன் இருந்திருக்காது, விசிறி மட்டையால் வந்து இது காற்று வாங்கிட்டு இருந்திருப்பாங்க, டைனிங் டேபிள் கிடையாது, வீட்டில் உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க, பீஸா பர்கர்னு எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாழையில் சாப்பிட்றதுக்கு வந்து வேறு எதுக்குமே ஈடே ஆகாது, அந்த மாதிரி வந்து இருந்திருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சில அந்த மொபைல் ஃபோனு கிடையாது, ஒன்றும் கிடையாது, லெட்டர் மூலிமா தான் வந்து செய்தி அனுப்பிச்சி விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நார்மல் ஃபோனே வந்துச்சு. இந்த மாதிரி 80s 90s வந்து இருக்கிற சந்தோஷம் இப்போ காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து செட் ஆகுது, ஒரு சில பேருக்கு வந்து செட் ஆக மாட்டாங்குது. அப்படி தான் நானும் ஃபஸ்ட்டெலாம் ஆரம்பத்தில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து தண்ணி ஐஸ் போட்டு கூலிங்காக குடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நானும் யோசிப்பேன். ஆனால் இப்போது வீட்டில் இருக்கிற தண்ணி தான் நல்லதுன்னு சொல்லி தோணுது. டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றது, டைனிங் டேபிள் வாங்கின உடனே கொஞ்ச நாள் வந்து நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் தரையில் உட்காந்து சாப்பிட்றது தான் வந்து நல்லா இருக்குது. அப்புறம் பீஸா பர்கர் அப்படி இப்படின்னு லொட்டு லொசுக்குன்னு லேட்டஸ்ட்டு ஃபுட்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா வாழையில் ஒரு இடு திருப்பி நான் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு ருசி, அவ்வளோ ஒரு மனம் அடைந்த திருப்தி. இந்த மாதிரியான பழைய நினைவுகள் தான் வந்து நமக்கு எப்பயுமே நினைவுக்கு வருது. புது பொருட்கள் எதுவுமே ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு தான், அதுக்கப்புறம் போர் அடித்து போயிடுது. என்ன தான் பழைய வாழ்க்கை வந்து என்ன தான் புது வாழ்க்கை வந்தாலும் பழைய வாழ்க்கை தான் எப்பயுமே பெஸ்ட்டு அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல விரும்புகிறேன். சரி, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கூடவே சேனல் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.